சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்டை நம்ம பார்க்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து இங்கே நம்ம மாஸ் எடுக்கும்போது டிஸ்கிரீட் பார்ட்டிகல்ஸ், பார்ட்டிகல்ஸ் தனித்தனியாக இருக்கலாம், இல்லைன்னா கண்டினியூஸ் மாஸ்ன்னு இருக்கலாம், கண்டினியூஸ் மாஸ்ன்னு இருக்கலாம். சரி, கண்டினியூஸ் மாஸுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரீட் பார்ட்டிகல்ஸாக இருந்தால் அதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ரெண்டு மாஸ் எடுத்துக்கலாம், ரெண்டு மாஸ் எடுத்துக்கலாம். அதாவது இங்கே ஒரு மாஸ் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்க, இது வந்து M1 மாஸ் அப்படின்னு எடுத்துங்க. இங்கே வந்து இங்கே மாஸ் M2 அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ M2 எடுத்துருக்கோம். இப்போ நிறைய மாஸ் இருக்குது, அதாவது 1, 2 இங்கே ரெண்டு மட்டும் இருக்குதுன்னா நிறைய பார்ட்டிகிள்ஸ் எடுத்துக்கலாம். இந்த எல்லா மாசஸும் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தி பாயிண்ட் வேர் ஹோல் மாஸ் ஆஃப் தி பாடி சப்போஸ்டு டு ஆக்ட் இஸ்னோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்டை எதுக்காக நம்ம கொண்டு வரோம்னா, வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆப்ஜெக்ட், இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்குது சும்மா அப்படின்னு எடுத்துங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, இது டிரான்ஸ்லேட்டரி மோஷனில் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. டிரான்ஸ்லேட்டரி மோஷனில் இந்த ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா, இந்த ஆப்ஜெக்டில் நிறைய பார்ட்டிகல்ஸ் நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து என்ன பண்ணலாம்னா, இங்கே ஒரு பார்ட்டிகல், இங்கே ஒரு பார்ட்டிகல், இங்கே ஒரு பார்ட்டிகல், இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும்பா. இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கலாமா? சரி, இப்போ டிரான்ஸ்லேட்டரி மோஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த எல்லா பார்ட்டிகளுக்குமே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவலாக இருக்குமா நாட் ஈக்குவலாக இருக்குமா? நான் கேட்குற கொஸ்டின் யாராக கரெக்டாக சொல்கிறீங்க பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எல்லா பார்ட்டிகல்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா நாட் ஈக்குவலாக இருக்குமா? ஈக்குவலாக தானே இருக்கும். அதே மாதிரி வெலாசிட்டி எல்லா பார்ட்டிகளுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். ஆக்சலரேஷன் எல்லா பார்ட்டிகளுக்கும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக தானே இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு பார்ட்டிகல், அதாவது டிஸ்கிரீட் பார்ட்டிகலாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு கண்டினியூஸ் மாஸாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸ் மாஸ்னா நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ட்ரீட்டட் அஸ் ஏ பார்ட்டிக்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்படி எடுத்துன்னா எல்லா பார்ட்டிகளுக்குமே நமக்கு என்ன ஆகும்னா, வந்து சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட், சேம் வெலாசிட்டி, சேம் ஆக்சலரேஷன் அப்படின்னு வரும் டிரான்ஸ்லேட்டரி மோஷனில். அப்படின்னா இது மொத்தத்துக்குமே சேர்ந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு ஒன்று எடுப்போம், ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு ஒன்று எடுக்கலாம். சரிங்களா, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி பாயிண்ட் வேர் ஹோல் மாஸ் ஆஃப் தி பாடி சப்போஸ் டு கான்சென்ட்ரேட். மொத்த சிஸ்டமுடைய மாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க, அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே ரெண்டு பாயிண்ட் பார்க்க போகிறோம், ஒன்று சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு பார்க்க போகிறோம், இன்னொன்று வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு பார்ப்போம். நான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை பற்றி கொஞ்சம் அப்படி பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வேறு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேறு, அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். சரி, இங்கே வந்து இப்போதைக்கு நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ்க்கு டெஃபினேஷன் என்ன பண்ணி என்ன புரியுது, இட் இஸ் தி பாயிண்ட் வேர் ஹோல் மாஸ் ஆஃப் தி பாடி சப்போஸ்டு டு ஆக்ட் அப்படின்றது சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் தி பாயிண்ட், இட் இஸ் நாட் ஏ மாஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு புரிஞ்சா ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக சொல்லுங்கள். சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஏ பாயிண்ட், இட் இஸ் நாட் ஏ மாஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? ஏன்னா டெஃபினேஷன் என்ன சொல்லியிருந்தேன் பாருங்க, சென்டர் ஆஃப் மாஸ்க்கு, சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஏ பாயிண்ட் வேர் ஹோல் மாஸ் ஆஃப் தி பாடி சப்போஸ்டு டு கான்சென்ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது மாஸ் கிடையாது, அது ஒரு பாயிண்ட். இது வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் கிடையாது, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல மொத்த மாசம் ஆக்ட் ஆகுமே சொல்றமே தவிர, நம்ம அந்த இந்த மொத்த மாசம் ஒரு 5 kg, சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 5 kg அப்படின்னு சொல்லலை. இந்த மொத்த மாசம் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படிதான் சொல்றோம். அதனால நல்லா கவனிச்சிங்க, சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஏ பாயிண்ட், இது வந்து மாஸ்ன்ற மீனிங் கிடையாது. எந்த பாயிண்ட்ல மொத்த சிஸ்டமுடைய, இது வந்து ஒரு பாடியா இருக்குதுனால இந்த பாடியுடைய மொத்த மாசம் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. அதனால வந்து இது வந்து இந்த இந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்னு அப்படின்னு எடுக்கிறோம். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? அது டிஸ்கிரீட் பார்ட்டிகளா இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு இடத்துல இருக்கும். சரி, இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யார் கரெக்டாக சொல்றீங்க பாக்கலாம், இது கண்டினியூஸ் மாசம், சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு எடுத்துட்டோம். இப்போ ரெண்டு பாட்டிகள் தந்தனியா எடுத்திருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு பாட்டிகள் தந்தனியா எடுத்துருந்தோம்னா, இப்போ பாருங்க, இந்த பாட்டி ரெண்டு பாட்டிகள் தனித்தனியாக எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு பாட்டிகளுக்கு சேர்ந்து இது ஒரு சிஸ்டம்னு எடுத்துங்க, இது ஒரு சிஸ்டம்னு எடுத்துங்க, இந்த ரெண்டு பாட்டிகள் சேர்ந்து ஒரு சிஸ்டம்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் எங்கே இருக்கும்னு சொல்லுங்க. அதாவது லெஃப்ட் சைடு M1 வருமா, ரைட் சைடு M2 வருமா, இல்லைன்னா பிட்வீன் M1 அண்ட் M2 வருமா? அப்போ ஒரு மூணு பாயிண்ட் தரேன், இது வந்து பாயிண்ட் ஏ, இது ஒரு பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சி. எந்த பாயிண்ட்ல சென்டர் ஆஃப் மாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, எந்த பாயிண்ட்ல சென்டர் ஆஃப் மாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. ஏ, பி, சி, இந்த 3 பாயிண்ட்ஸில்
நமக்கு பாயிண்ட் பியில தான் சென்டர் ஆஃப் மாஸ், வெரி குட், கரெக்ட். ஆக்சுவலி பாயிண்ட் பியில தான். அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் சுட் லை வித்இன் தி சிஸ்டம் வரணும், சென்டர் ஆஃப் மாஸ் லை வித்இன் தி சிஸ்டம்னு வரணும், சரிங்களா? அப்போ வந்து இங்க இந்த மாதிரி வரும். சரி, இப்போ இன்னொரு க்வெஸ்சன் கேட்கறேன், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு கேட்கறேன், யார் சொல்றீங்கன்னு பாக்கலாம். ஒரு பாடி எடுத்துக்கலாம், அதாவது பார்ட்டிகல்ஸ், நிறைய பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டு அது சிஸ்டம் எடுத்து அந்த சிஸ்டம் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, அது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பாடி எடுத்துப்போம், ஒரு பாடி எடுத்துட்டு அந்த சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாக்கலாம். சரி, இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், நல்லா கவனிங்க. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஏ பாடி நீட் நாட் டு ப்ரெசன்ட் இன்சைட் தி பாடி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லுங்க. இது யார் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். நல்லா கவனிங்க, சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஏ பாயிண்ட், திஸ் பாயிண்ட் நீட் நாட் டு ப்ரெசன்ட் இன்சைட் தி பாடி அப்படின்னு சொல்றேன். இதுக்கு வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்றது பார்க்கலாமா? ஒரு டயக்ராம் வரையலாம், கவனிங்க. சரி, இப்போ வந்து இது ஒரு பாடி அப்படின்னு எடுத்துங்க, இது வந்து ஒரு பாடியை எடுத்துக்கங்க. இது வந்து என்ன பண்ணலாம்னா, இது ஒரு ரிங்கு மாதிரி எடுத்துக்கலாம், இது ஒரு ரிங்கு மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி ரிங்குன்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே சென்டரில் தான் இருக்குது, இந்த பாயிண்டில், இந்த டாட் வச்ச பாயிண்டில் தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். இப்போ இதுதான் பாடி, இந்த ஷேட் பண்ணுறது தான், இந்த ஷேட் பண்ண ரீஜன் தான் பாடி. அப்போ வந்து இந்த ஷேட் பண்ண ரீஜனை விட்டுட்டோம்னா, இங்கே காட்டுறது இதுவும் அவுட் சைட் தி பாடி தான், இதுவும் அவுட் சைட் பாடி தான். அப்போ இது சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பாடியில தான் இருக்கணும்னு கிடையாது, பாடியை விட்டு வெளியவும் இருக்கலாம் அப்படின்னு. இங்கே வெளியேனா இது வந்து வெளியே அவுட் ரீஜன். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் நீட் நாட் டு ப்ரெசன்ட் இன்சைட் தி பாடி அப்படின்னு கான்செப்ட் வருது, புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து இன்னொரு கான்செப்ட் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பாடி. ரெகுலர் பாடி அதாவது மாஸ், ரெகுலர் பாடின்றது ஒன்று, ரெகுலர் பாடின்றது என்னது பாருங்க. இப்போ இப்படி எடுத்தோம்னா, இது ஒரு ரெகுலர் பாடி, ஒரு ஸ்கொயர் ஷேப், இது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் அப்படின்னு எடுக்கிறோம், இது ஒரு சர்க்குலர் ஷேப், இது எல்லாமே ரெகுலர் ஆப்ஜெக்ட். இது வந்து பாருங்க இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட், ரெகுலர் ஆப்ஜெக்டா இருக்கலாம், இர்ரெகுலர் ஆப்ஜெக்டா இருக்கலாம். நமக்கு நல்லா பாத்தீங்கன்னா, இப்போ ரெகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு இங்க சர்க்குலர் ஷீட்டா இருந்துச்சு, சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்கும். ஸ்கொயர் ஷீட்டுக்கு எங்க இருக்கும்னு சொல்லுங்க, ஸ்கொயர் ஷீட் பாடி டயக்னல், இந்த டயக்னல்ஸ் மீட் ஆகிற பாயிண்ட்ல இருக்கும். ட்ரையாங்கிளுக்கு எங்க இருக்கும், ட்ரையாங்கிளுக்கு சென்ட்ராய்டுல இருக்கும், அந்த மாதிரி நம்ம சொல்லிடுறோம். ஆனா வந்து இந்த ரெகுலர் பாடியா இருந்தா, இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கணும், அதாவது மாஸ் டென்சிட்டி சேமா இருக்கணும். அதாவது வந்து இப்ப என்ன பார்க்கலாம்னா, இப்ப வந்து இது சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சிருவோம், இப்படி வந்து சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சிடறோம்னு வச்சுங்க. இப்ப ஈச் அண்ட் எவ்ரி பார்ட், எங்க ஸ்கொயர் சின்ன சின்ன ஸ்கொயர் இருக்குல்ல, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கொயர், அதாவது 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா, மாஸ் இன் எவ்ரி 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சுட் பி சேம். அது பேர் தான் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பாடி. யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பாடியா இருந்தாதான் அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் சென்ட்ரல் இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து ஸ்கொயர் எடுத்திருக்கோம், இந்த ஸ்கொயருக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சென்ட்ரல் இருக்குன்னா, மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அப்போ இருந்தால் தான் சென்ட்ரல் இருக்கும். ஒருவேளை அது ஸ்கொயர் ஷீட் எடுத்துட்டு இந்த ஏரியா ரொம்ப திக்னஸ், இந்த ஏரியா ரொம்ப திக்னஸ் இருக்கு, இங்கெல்லாம் திக்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா, அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் சென்ட்ரல் இருக்காது. ஆனால் இது ரெகுலர் பாடி தான், ரெகுலர் ஸ்கொயர் ஷீட்ன்றது ரெகுலர் பாடி தான் இருக்கு. அப்போ ரெகுலர் பாடியாக இருந்தால் சென்டர் ஆஃப் மாஸ் ஜாமெட்ரிக்கல் சென்டரில் இருக்கும், அதாவது நல்லா தானே, ரெகுலர் பாடிக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஜாமெட்ரிக்கல் சென்டர்ல இருக்கும்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா வந்து மாஸ் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும். அப்போ மாஸ் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகாம, இப்போ சப்போஸ் இங்க இந்த ஷேடட் ரீஜன் இருக்குங்க, இந்த ஷேடட் ரீஜன் எல்லாம் சேர்ந்து ஒரு 1 கிலோகிராம் வச்சுங்க, இந்த சர்க்குலர் பார்ட் காமிச்ச ரீஜன் மட்டும் ஒரு 2 கிலோகிராம் இருந்துச்சுன்னா, அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்காது, புரிஞ்சுங்களா? அப்போ வந்து ஒரு ரெகுலர் பாடி எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஜாமெட்ரிக்கல் சென்டர்ல இருக்கணும்னா, அந்த பாடியுடைய மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும், யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். இந்த மாஸ் டென்சிட்டின்றது மாஸ் பர் யூனிட் ஏரியா, மாஸ் பர் யூனிட் ஏரியா, அதாவது மாஸ் பர் யூனிட் லென்த்னு ஒன்று இருக்கு, மாஸ் பர் யூனிட் ஏரியான்னு ஒன்று இருக்கு, மாஸ் பர் யூனிட் வால்யூம்னு இருக்கு. நம்ம பார்த்ததெல்லாம் மாஸ் பர் யூனிட் வால்யூம் தான், அதுதான் டென்சிட்டி. மாஸ் பர் யூனிட் ஏரியானா, எவ்ரி 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கிற மாஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா, மாஸ் பர் யூனிட் ஏரியா கான்ஸ்டன்ட் நடத்தும், சரிங்களா? மாஸ் பர் யூனிட் லென்த், மாஸ் பர் யூனிட் லென்த்னா, சப்போஸ் ஒரு ராட் எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு சென்டிமீட்டர் மாசம் சேமா இருக்கணும், ஒவ்வொரு சென்டிமீட்டர் மாசம் ஈக்குவலா இருக்கணும். அப்போ மாஸ் பர் யூனிட் லென்த் கான்ஸ்டன்டா இருக்குன்னா, மாஸ் பர் யூனிட் லென்த்துக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா, லீனியர் டென்சிட்டி, லீனியர் டென்சிட்டி, லீனியர் டென்சிட்டின்னு மாஸ் பர் யூனிட் லென்த்துக்கு பேர். இப்போ லீனியர் டென்சிட்டி கான்ஸ்டன்ட் என்னங்கன்னா, அதாவது மாஸ் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா, சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சென்டர்ல இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சென்டர்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, சென்டர் ஆஃப் மாஸ் வில் லை அட் அ ஜியோமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் எ ரெகுலர் பாடி இஃப் அண்ட் ஓன்லி இஃப் பாடி மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி, பாடிக்கு வந்து மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆனது யூனிஃபார்மா இருக்கணும்.
இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு ஃபாஸ்ட் டக்னு சொல்லிட்டு வரணும். ஃபார் ரெகுலர் பாடி சென்டர் ஆஃப் மாஸ் மஸ்ட் லை அட் ஜியோமெட்ரிக்கல் சென்டர். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? நல்ல கவனி, சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் ஏ ரெகுலர் பாடி மஸ்ட் லை அட் ஜியோமெட்ரிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஏன்னா வந்து ரெகுலர் பாடியா இருக்கலாம், மாஸ் டிஸ்ட்ரிபியூட் நான் யூனிஃபார்மா இருக்கலாம். சரி, நல்லா கவனியும். இப்போ அப்படின்னா இப்போ அடுத்த பாயிண்ட் சொல்றது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் சொல்லுங்க. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஏ ரெகுலர் பாடி மஸ்ட் லை இஃப் மாஸ் ஆஃப் தி பாடி டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது ஃபார் ரெகுலர் பாடி சென்டர் ஆஃப் மாஸ் வில் லை அட் ஜியோமெட்ரிக்கல் சென்டர் இஃப் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இஸ் யூனிஃபார்ம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. சரி, இப்போ வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இது யார் யார் ட்ரூ யார் ஆஃப் ஃபால்ஸ் சொல்றேன்னு பார்க்கலாம், அவங்களுக்கெல்லாம் நல்ல நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். If for regular body, mass is not distributed uniformly, mass not distributed uniformly, then center of mass may lie at geometrical center. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்றீங்களா ஃபால்ஸ் சொல்றீங்களா பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக சொல்றவங்களுக்குலாம் நல்ல மூளை இருக்குன்னு அர்த்தம். அதாவது நல்ல கவனிங்க, ஸ்டேட்மெண்ட் நல்ல கவனிங்க. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஏ ரெகுலர் பாடி lies at a geometrical center, sorry, may lie at a geometrical center if mass is not uniformly distributed. அதாவது மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்மா இல்லாம இருந்தாலும் சென்டர் ஆஃப் மாஸ் ஜியோமெட்ரிக்கல் சென்டர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? சரி, வெரி குட். எல்லாருமே ட்ரூ சொல்லியிருக்கீங்க. ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. இது அதாவது வந்து இது ஒரு மாஸ் எடுத்துங்க, இது ஒரு நாலு பார்ட்டா பிரிச்சிடலாம், நாலு பார்ட்டா பிரிச்சிருவோம். இது வந்து 2 kg எடுத்துங்க, இங்க 2 kg வச்சுங்க, இங்க 1 kg, இங்க 1 kg, ஈக்குவல் ஏரியா தான், எல்லாமே ஈக்குவல் ஏரியா தான். ஆனா வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் மாஸ் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகல, இங்க 1 kg, இங்க 1 kg, இங்க 2 kg, இங்க 2 kg மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும். மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் நாட் யூனிஃபார்மா இருக்கு. இருந்தாலும் இங்க என்ன ஆகுதுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு மாசுக்கு சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கும், இந்த ரெண்டு மாசம் சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கும். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் இந்த மாதிரி இருக்கும். அதனால மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்ம் இல்லைன்னா ஜியோமெட்ரிக் சென்டர்ல இருக்கும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னா, அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் ரெகுலர் பாடி வந்து யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்துச்சுன்னா ஜியோமெட்ரிக்கல் சென்டரில் இருக்கும். அடுத்து சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது இட் இஸ் தி பாயிண்ட் வேர் ஓல் மாஸ் ஆஃப் தி பாடி சப்போஸ் டு கான்சென்ட்ரேட். சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இருக்கிற இடத்துல மாஸ் இருக்கணும்னு கிடையாது, அது ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இட் இஸ் நாட் நெசசரி தட் மாஸ் டு பி ப்ரெசென்ட் அட் சென்டர் ஆஃப் மாஸ். புரியுதுங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் சொல்றீங்களா பாருங்க. இட் இஸ் நாட் நெசசரி தட் மாஸ் ஷுட் பி ப்ரெசென்ட் அட் தி சென்டர் ஆஃப் மாஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தானே? ஏன்னா பாருங்க, இந்த ரிங் கேஸ்க்கே வந்துடும், இந்த ரிங் மாதிரி எடுத்திருக்கும் இல்லையா, இந்த ரிங் கேஸ்ல சென்டர் மாஸ் சென்டர் தான் இருக்கும், ஆனா இங்க மாஸ் வந்து கிடையாது. அப்போ இட் இஸ் நாட் நெசசரி தட் அட் சென்டர் ஆஃப் மாஸ் மாஸ் டு பி ப்ரெசென்ட். மாஸ் வந்து அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் பிளேஸ்ல மாஸ் இருக்கணும்னு கிடையாது. ஏன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட். ஜென்ரலா எப்படி அசியூம் பண்ணிக்கிறோம், மொத்த மாசம் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும், அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படி எடுத்துருக்கும். அப்படின்னு புரியுதுங்களா? இப்போ இது ஒரு மாஸ் M1 M2 எடுத்துருக்கோம், இது சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்குன்னு அசியூம் பண்றோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம கொஞ்சம் இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஏதாவது இப்போ அதாவது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பார்த்தோம், இப்போ குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பார்க்கலாம். சரிங்களா? குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பார்க்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, 2 particle சிஸ்டம்ல சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் 2 particle சிஸ்டம் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? ஜென்ரலா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்போ சொல்றது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு 2 particle எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா? இப்போ ஒரு 2 particle எடுத்துக்கிறேன், நல்லா கவனிங்க. அந்த 2 particle வந்து நான் என்ன பண்றேன்னா, இங்க பிளேஸ் பண்றேன். எங்க பிளேஸ் பண்ற பாருங்க, இங்க ஒரு பார்ட்டிகிள் எடுத்திருக்கேன், இந்த பார்ட்டிகிள் மாஸ் M1 எடுத்திருக்கேன், இந்த பார்ட்டிகிளுக்கு மாஸ் M2 எடுத்திருக்கேன், இந்த பார்ட்டிகிளுக்கு மாஸ் M2 எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்ப டிஸ்டன்ஸ் பை விச் தீஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆர் செப்பரேட்டட், டிஸ்டன்ஸ் பை விச் தீஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் என்ன வந்து நல்லா கவனிங்க. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் பை விச் தீஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் வந்து R எடுத்துக்கலாம், R எடுத்துக்கலாம். இப்போ வந்து சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் நியர் டு ஹெவியர் மாஸ் இருக்குமா, நியர் டு லைட்டர் மாஸ் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது வந்து நம்ம இப்படி கூட அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது ஒரு ஸ்கேல் மாதிரி, இப்போ வந்து தனியாக கூட வரையறேன், இது ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு 5 kg வைங்க, இங்கே ஒரு 5 kg, அடுத்து இங்கே வந்து ஒரு 1 kg பிளேஸ் பண்ணுங்க, 1 kg பிளேஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரே ஃபிங்கர் இங்கே அப்படி ஃபிங்கர் இங்கே பிளேஸ் பண்ணி, இங்கே ஃபிங்கர் இப்படி பிளேஸ் பண்ணி இதை பேலன்ஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அப்போ இந்த ஃபிங்கர் வந்து நியர் டு 5 kg வந்து நம்ம வச்சோம்னா இது பேலன்ஸ் ஆகுமா, இல்லை நியர் டு 1 kg வச்சோம்னா பேலன்ஸ் ஆகுமா? இது இந்த பேலன்ஸ் ஆகிற பாயிண்ட்டு நியர் டு ஹெவியர் மாஸ். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வில் லை
நியர் டு ஹெவியர் மாஸ், சென்டர் ஆஃப் மாஸ் வில் லை நியர் டு ஹெவியர் மாஸ் அப்படின்னு வரும். அப்படின்னா இப்போ வந்து சப்போஸ் எம் ஒன் கிரேட்டர் தென் எம் டூன்னு எடுத்தோம்னா அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வில் லை நியர் டு எம் ஒன் வரும். இல்லை எம் டூ கிரேட்டர் தென் எம் ஒன்னு எடுத்தோம்னா சென்டர் ஆஃப் மாஸ் வில் லை நியர் டு எம் டூன்னு வரும். சரி, சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு இடத்துல எடுக்கிறேன், இது சிஎம். சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் நினைக்கக்கூடாது, இல்லை கெமிஸ்ட்ரி மாஸ்டரோ நினைக்கூடாது, சிஎம்ன்றது சென்டர் ஆஃப் மாஸ், சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் எம் ஒன், டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் எம் ஒன் வந்து என்ன எடுக்கலாம்னா ஆர் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் எம் டூ வந்து என்ன பண்ணலான்னா ஆர் டூன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் எழுதுகிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு எந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ் அப்படின்னு இங்கே சொல்லணும், சரிங்களா? இஃப் எம் ஒன் கிரேட்டர் தென் எம் டூ, எம் ஒன் கிரேட்டர் தென் எம் டூ, தென் ஆர் ஒன் லெஸ் தென் ஆர் டூ, இந்த பாயிண்ட் கரெக்டா? இல்லைன்னா எம் ஒன் லெஸ் தென் எம் டூ விச் இம்ப்ளைஸ் ஆர் டூ லெஸ் தென் ஆர் ஒன், இந்த ரெண்டு பாயிண்ட்ல பாயிண்ட் ஒன், இது ஏ பாயிண்ட் இது பி பாயிண்ட், பாயிண்ட் ஏ அண்ட் பி போத் ஆர் கரெக்டு போத் ஆர் ராங்கு, சரிங்களா? ஏ கரெக்ட் பி ராங், பி கரெக்ட் ஏ ராங், இங்க என்ன வரும் சொல்லுங்க, போத் ஆர் கரெக்ட். ஏன்னா மாஸ் அதிகமா இருந்தா சென்டர் ஆஃப் மாஸ் நியரா இருக்கும், அப்ப டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு கம்மியா இருக்கும். அப்ப எம் ஒன் கிரேட்டர் தென் எம் டூனா ஆர் ஒன் லெஸ் தென் ஆர் டூ வரணும், அதே மாதிரி எம் ஒன் லெஸ் தென் எம் டூனா ஆர் டூ லெஸ் தென் ஆர் ஒன்னு வரணும். சரி, இது வரைக்கும் புரிஞ்சு. அப்படின்னா வந்து நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி மாஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் ஆஃப் தி மாஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லையா, அது மாஸுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் எப்படி வருது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே வருது. அப்போ மாஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் மாதிரி தானே வருது. இந்த ஆர் வேற, இந்த ஆர் வேற, இந்த ஆர்ன்றது சும்மா டிஸ்டன்ஸ் பை விச் பார்ட்டிகல்ஸ் ஆர் செப்பரேட், ஏன்னா இது ஆர்ன்றதை டீன்னு மாத்திப்போம், கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும், சரிங்களா? நம்ம அதை டீன் எடுத்துக்கலாம், இதை வந்து டீன் எடுத்துக்கோ, டிஸ்டன்ஸ் பை எம் ஒன் அண்ட் எம் டூ ஆர் செப்பரேட்டட் வந்து டீன் எடுத்துங்க. ஆர்ன்றது ஜென்ரலா டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் தி மாஸ் எம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மாஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் நியரா இருக்கும்ன்றதுல டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் மாஸ் வந்து எப்படி இருக்கும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்போ எம் இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு என்ன வரும்னு சொல்லுங்க, கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னு எழுதுனா அப்போ எம் ஒன் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ ஆர் டூ, இப்படி நம்ம எழுதினா, ஏன்னா எம் இன்ட்டு ஆர் ஈக்குவல் கான்ஸ்டன்ட், ஏன்னா வந்து மாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் மாஸ் வந்திருக்கு. ஸோ தட் எம் இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஸோ தட் எம் ஒன் ஆர் ஒன் ஈக்குவல் டு எம் டூ ஆர் டூ, இதை ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துங்க. இப்போ நம்ம கொஸ்டின் கேட்கலாம், அதாவது ரெண்டு மாஸ் எம் ஒன் எம் டூ கொடுத்துட்டு மாசஸ் ஒன் கிலோகிராம் டூ கிலோகிராம் மாசஸ் கொடுத்துருவாங்க, அண்ட் தி டிஸ்டன்ஸ் பை விச் தேர் செப்பரேட்டட் டி கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ, அதாவது டிஸ்டன்ஸ் பை விச் ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு, அதாவது சென்டர் ஆஃப் மாஸுக்கும் டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் எம் ஒன்னு கேட்கலாம், இல்லை டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் எம் டூ கேட்கலாம், ரெண்டு அன்னோன்னு கேட்கலாம். அப்போ ரெண்டு அன்னோன் இருக்கிறதால ஆர் ஒன் ஆர் டூ ரெண்டு கண்டுபிடிக்கணும்னு ரெண்டு ஈக்குவேஷன் வேணும், ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது, இன்னொரு ஈக்குவேஷன் பிறகு இந்த ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ ஈக்குவல் டு டி தானே, அப்போ ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு ஒரு கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் நமக்கு ஆர் ஒன் வேணும்னா என்ன பண்ணனும், ஆர் டூ வந்து எலிமினேட் பண்ணிடணும். அப்போ ஆர் டூ இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க, டி மைனஸ் ஆர் ஒன் வருதா? இப்போ இந்த ஆர் டூ வேல்யூ ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆர் ஒன் கிடைக்கும். அப்ப பாருங்க எம் ஒன் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ இன்டு ஆர் டூ என்ன வருது பாருங்க, டி மைனஸ் ஆர் ஒன் கிடைக்குதுங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க, எம் ஒன் ஆர் ஒன் இந்த எம் டூ இன்டு டி மைனஸ் எம் டூ இன்டு ஆர் ஒன், மைனஸ் எம் டூ இன்டு ஆர் ஒன் லெஃப்ட் சைட்ல கொண்டு வாங்க, ஸோ பிளஸ் எம் டூ இன்டு ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ இன்டு டி கிடைக்குதுங்களா? இப்போ டி ஆர் ஒன் காமனாக எடுத்துருங்க, ஆர் ஒன் காமனாக எடுத்துட்டு ஆர் ஒன் காமனாக எடுத்துட்டு எம் டூ டி டிவைட் பை எம் ஒன் எம் ஒன் பிளஸ் எம் டூ, இங்கே ஆர் ஒன் காமன் எடுத்துட்டு என்ன வரும், எம் ஒன் பிளஸ் எம் டூ வரும், ரைட் சைடு கொண்டு வந்து எம் ஒன் பிளஸ் எம் டூ. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மாஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் மாஸ் இன்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எம் ஒன் அண்ட் எம் டூ டிவைட் பை டோட்டல் மாஸ் எம் ஒன் பிளஸ் எம் டூ அப்படின்னு வருது. இங்கே எப்படி ஆர் டூ இஸ் ஈக்குவல் டி மைனஸ் ஆர் ஒன் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்ததோ ஆர் ஒன், அதே மாதிரி ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் ஆர் டூ கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆர் டூ கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுன்னா சிமிலர்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு ஒன் பிளேஸ்ல டூ போடுங்க, ஒன் பிளேஸ்ல டூ போட்டீங்கன்னா ஆர் டூ கிடைச்சிரும், டூ பிளேஸ்ல ஒன்னு போடுங்க, ஒன் பிளேஸ்ல டூ போட்டால் டூ பிளேஸ்ல ஒன்று போடுங்க. அப்போ ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் டி டிவைட் பை எம் ஒன் பிளஸ் எம் டூ, அப்போ எம் ஒன் பிளஸ் எம் டூ. ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் மாசஸ்க்கு, இந்த மாதிரி நமக்கு ஃபார்முலா கிடைக்குது. சரிப்பா, இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஜென்ரலாக வந்து டூ மாசஸ் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிட்டு
நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு கவனிங்க. இப்போ வந்து இன்னொன்று என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அடுத்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க. இப்போ வந்து இப்போ இது ஒரு பாடி அப்படின்னு எடுத்துக்கலாம், இது ஒரு பாடி அப்படின்னு எடுத்துருக்கீங்க. சரி, இதில் வந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு, நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். நிறைய பார்ட்டிகல்ஸ் எடுத்துருப்போம். இந்த மொத்த பாடியில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ், இது ஒரு பாடின்னு எடுக்கலாம், இல்லைன்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், தனித்தனியாக பார்ட்டிகல்ஸ் இப்படின்னு இருக்கு. இந்த மொத்தத்துக்குமே சேர்ந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்படி தானப்போ பர்டிகுலர் ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்டில் தான் இந்த மொத்த எல்லா மாஸுமே கான்சென்ட்ரேட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம். தி பாயிண்ட் வேர் ஹோல் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் சப்போஸ் டு ஆக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த இது வந்து கண்டினியூஸ் பாடி எடுத்துக்கோன்னா, இங்கே வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்டில் தான் மொத்த மாதம் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ எடுக்கும்போது என்ன பண்ணுறேன்னா, வந்து ஒவ்வொரு பார்ட்டிக்கிளுக்கு இருக்கிற டிரான்ஸ்லேட்டரி மோஷன் எஃபெக்ட், டிரான்ஸ்லேட்டரி மோஷன் எஃபெக்ட் எல்லாமே இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கு இருக்கிற எஃபெக்டை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சென்டர் ஆஃப் மாஸ், ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு எக்ஸ்டெண்டட் பாடி, டிரான்ஸ்லேட்டரி மோஷனில் எக்ஸ்டெண்டட் பாடி இருக்குன்னு வச்சுங்க. அது வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷனில் ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு என்னென்ன எஃபெக்ட் இருக்குமோ அதுதான் மொத்த பாடியுடைய எல்லா பாயிண்ட்ஸுக்கும் இருக்கும்னு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ மொத்த ஆப்ஜெக்டையும் ஒரு சிங்கிள் பாயிண்டாக ட்ரீட் பண்ணுறோம் நம்ம, அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ்னு கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னா வந்து ஒவ்வொரு பாயிண்ட், இந்த பாடியில் சரி இந்த சிஸ்டம், ஒவ்வொரு பாயிண்ட்ல என்னென்ன எஃபெக்ட் இருக்கோ அந்த எஃபெக்ட் எல்லாமே சென்டர் ஆஃப் மாஸ் மேலே இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து இங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து F1 ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, அடுத்து இங்கே ஒரு F2 ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, இங்கிட்ட ஒரு F3 ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. இங்கே பார்ட்டிகள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்டிகள் மேலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆகுது. ஆனால் இந்த எல்லா ஃபோர்ஸுமே சேர்ந்து சென்டர் ஆஃப் மாஸ் மேலே ஆக்ட் ஆன மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எல்லா ஃபோர்ஸுமே சேர்ந்து சென்டர் ஆஃப் மாஸ், ஏன்னா ஒரு சிஸ்டம் எடுத்தோம்னா அந்த சிஸ்டம்குள்ளே இருக்கிற எல்லா பார்ட்டிகளோட எஃபெக்டும் சென்டர் ஆஃப் மாஸ் மேலே தானே ஆக்ட் ஆகணும். அப்போ வந்து ஒரு பாடின்னு எடுத்தோம்னா அந்த பாடி மேலே எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸ் எல்லாமே சென்டர் ஆஃப் மாஸ் மேலே ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சப்போஸ் இங்கே இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்க்கலாம், இது ஒரு பாடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறேன், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட்னு எடுத்திருக்கேன், புரியுதுங்களா? இப்போ வந்து 2 different ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் மேல ஃபோர்ஸ் வந்து ஒரு 5 newton ஆக்ட் ஆகுது, இந்த பாயிண்ட் மேல ஒரு 5 newton ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. தென் வாட் இஸ் தி ஃபோர்ஸ் ஆன் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் திஸ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டா எவ்வளவு சொல்லுவீங்க? வாட் இஸ் தி ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம்னா இங்கே 0 வரணும். ஏன்னா அந்த சிஸ்டம்ல ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸஸுமே வந்து நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணணும்னா வந்து சென்டர் ஆஃப் மாஸ் மேல ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். இங்க ஃபோர்ஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டினால வெக்டோரிக்கலி நம்ம ஆட் பண்ணணும், வெக்டோரிக்கலா ஆட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். அப்ப இங்க ரெண்டு ஃபோர்ஸஸ் இந்த கண்டிஷன்ல கொடுத்தது பாத்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால கேன்சல் ஆகி 0, சென்டர் ஆஃப் மாஸ் மேல 0 ஆகுது. எதுக்காக இந்த க்வெஸ்சனை கேட்டிருக்குன்னா, இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எடுக்க போறோம் பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிறோம், ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது ஒரு சிஸ்டம்னு அப்படி எடுத்துங்க. இந்த வித்தின் தி சிஸ்டம் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது இன்டர்னல் ஃபோர்ஸா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா? வித்தின் தி சிஸ்டம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது என்ன ஃபோர்ஸ் சொல்றா? இன்டர்னல் ஃபோர்ஸ் சொல்லாமா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் சொல்லாமா? இன்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ வித்தின் தி சிஸ்டம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, இங்கே ஒரு பார்ட்டிகள் இருக்கு, இங்கே ஒரு பார்ட்டிகள் இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகள் வந்து செகண்ட் பார்ட்டிகள் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றது F1 2 எடுத்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தானே? அப்போ இங்க என்ன வரும் சொல்லுங்க, F2 1 இருக்கும், இது ரெண்டு ஈக்குவல் ஆயிட்டு அப்போ கேன்சல் ஆயிட்டு 0 வந்துடுது. அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ்னால நெட் ஃபோர்ஸ் ஆன் தி சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ வரும்னு சொல்லுங்க. வாட் இஸ் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. க்வெஸ்சன் புரியுதுங்களா? அதாவது ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம்னா அந்த சிஸ்டம்ல அந்த சிஸ்டம்ல டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த பாயிண்ட்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸ் எல்லாமே வந்து சென்டர் ஆஃப் மாஸ் மேலே ஆக்ட் ஆகிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா மொத்த ஆப்ஜெக்ட்டும் ஒரு பாயிண்டாக தானே ட்ரீட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா மொத்த ஆப்ஜெக்ட்ல எந்தெந்த பாயிண்ட்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் அந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் மேல ஆக்ட் ஆகிற மாதிரி தான் அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்போ வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம், ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கேன், இது இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இந்த இது ஒரு பார்ட்டிகள், இது ஒரு பார்ட்டிகள், இந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கு பிட்வீன் தம் இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இன்டர்னல் ஃபோர்ஸ்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டிகள் செகண்ட் பார்ட்டிகள் மேல எக்ஸர்ட் பண்ற ஆக்ஷன், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இது ஒரு சிஸ்டம் எடுத்தோம்னா இந்த ரெண்டு இன்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தாலும் சென்டர் ஆஃப் மாஸ்ல இது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ட் ஆகி டோட்டல் ஃபோர்ஸ் 0 இருக்கும். சரி, அதனால இன்டர்னல் ஃபோர்ஸ் வித்தின் தி சிஸ்டம்ல இன்டர்னல் ஃபோர்ஸ்னால சென்டர் ஆஃப் மாஸ் மேல நெட் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ், ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ் டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸ், டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸ், இன்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் 0, ஃபோர்ஸ் இஸ் 0, ஃபோர்ஸ் ஆன், புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ் டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் 0.
அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் மேல என்ன ஃபோர்ஸ் எடுக்கலாம், நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் தானே ஆக்ட் ஆகுது. அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் மேல ஆக்ட் ஆனா அப்ப நெட் ஃபோர்ஸ் ஜீரோ வராது. சரி, ஒரு சென்டர் ஆஃப் மாஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுங்க. சேஞ்ச் பண்றேன்னா அதை வந்து ஆக்சலரேட் பண்ணணும், வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்க. ஆக்சலரேட் பண்ணணும். அப்போ ஆக்சலரேட் வந்து சென்டர் ஆஃப் மாஸை வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்சலரேட் பண்ணுமா பண்ணாதா? நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா சொல்லுங்க. இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் கெனாட் நெவர் ஆக்சலரேட் தி சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்றீங்களா ஃபால்ஸ் சொல்றீங்களா பாருங்க. அதாவது இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் கெனாட் ஆக்சலரேட் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். இது வந்து ட்ரூ, இப்போ தானே சொல்றோம். அதாவது ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ் டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ் டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோ தானே சொல்லியிருக்கேன். அதை நல்லா கவனிங்க. ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ் டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கும், ஜீரோ தான் சொல்லியிருக்கும். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சலரேட் பண்ணணும்னா உனக்கு நமக்கு ஃபோர்ஸ் வேணும். இப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ்னா சென்டர் ஆஃப் மாஸ் மேல ஃபோர்ஸ் எவ்வளோ, இன்டர்னல் ஃபோர்ஸ்னால சென்டர் ஆஃப் மாஸ் மேல ஃபோர்ஸ் எவ்வளோ, ஜீரோ தானே. அப்படின்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்சலரேட் பண்ணுமா சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சலரேட் பண்ணாது இல்லையா? அதனால தான் இந்த ஏன் இது எல்லாருமே ஃபால்ஸ் பண்ணிங்க, ட்ரூ தானே சொல்லணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. புரிஞ்சிங்களா புரியலீங்களா? அதாவது இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் தி சிஸ்டம், அதாவது வித்இன் தி சிஸ்டம் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்க. இன்டர்னல் ஃபோர்ஸ் சும்மா கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, இன்டர்னல் ஃபோர்ஸ் கெனாட் ஆக்சலரேட் தி சென்டர் ஆஃப் மாஸ் இதுதான் ஸ்டேட்மெண்ட். இது ட்ரூ தான், இன்டர்னல் ஃபோர்ஸ் கெனாட் ஆக்சலரேட் சென்டர் ஆஃப் மாஸ். சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இது ட்ரூவா சொல்லுங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்லி கேன் ஆக்சலரேட் தி சென்டர் ஆஃப் மாஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்லி கேன் ஆக்சலரேட் தி சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்ற, இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? இது ட்ரூ. சரி, அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு சிஸ்டம் மூவ் ஆயிட்டு இருக்கு, டிஃப்ரெண்ட் பார்ட்டிகள் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டில போகுது, ஆனால் எல்லா பார்ட்டிகளுக்கும் சேர்ந்து ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லையா, சென்டர் ஆஃப் மாஸுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு இல்லையா. வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கெனாட் பி அஃபெக்டட் பை இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் தி சிஸ்டம். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கெனாட் பி அஃபெக்டட் பை தி இன்டர்னல் ஃபோர்ஸ். ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ சொல்லணும். ஏன்னா இன்டர்னல் ஃபோர்ஸ்னால ஆக்சலரேஷன் ஜீரோ சொல்லிட்டோம். ஆக்சலரேஷன் ஜீரோனா வெலாசிட்டி மாறாது இல்லை, அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக தானே இருக்கணும். அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸை மாற்றாது அப்படின்றத புரிஞ்சிக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. புரியுதுங்களா? இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்சல் இன்டர்னல் ஃபோர்ஸ்னால நெட் ஃபோர்ஸ் ஆகுது சென்டர் ஆஃப் மாஸ் ஜீரோ. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் மேலே நெட் ஃபோர்ஸ் இன்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் ஜீரோனா ஆக்சலரேஷன் ஜீரோ. ஆக்சலரேஷன் ஜீரோனா கண்டிப்பாக அப்போ வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்டாக தான் இருக்கும், அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த இப்போ சொன்னது புரிஞ்சிருக்கணும். ஃபால்ஸ் சொன்னவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிங்களா அது? சரி, இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் எல்லாம் பார்க்கலாம். சரி, கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருந்ததுன்னா, ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது நல்லா கவனிங்க. இங்கே வந்து ரெண்டு பார்ட்டிகல் செப்பரேட் பண்ணிட்டோம். ரெண்டு பார்ட்டிகல் செப்பரேட் பண்ணிவிட்டு சும்மா M1 M2 செப்பரேட் பண்ணி சென்டர் ஆஃப் மாஸ்னு வச்சுட்டு இங்கே R1 R2 இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் அப்படி கண்டுபிடிச்சிடும். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மாஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் செகண்ட் மாஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் மாஸ் எல்லாம் R1 R2 கண்டுபிடிச்சிட்டு இது இம்பார்ட்டன் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, குவார்டினேட் ஆக்சிஸ்ன்னு எடுத்துவோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி எடுத்து அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, குவார்டினேட்ஸில் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ கவனிங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன் நான். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். சரிங்களாப்பா? இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்திருக்கேன். கவனிங்க, இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்திருக்கேன். நல்லா கவனிங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்ட்டிகிள்ஸை பிளேஸ் பண்ணுறேன் நான். இங்கே வந்து பார்ட்டிகிள்ஸை பிளேஸ் பண்ணுறேன். இதுதான் ஆரிஜின் அப்படின்னு எடுத்து, இது வந்து வேணும்னா ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துங்க. இது வந்து ஆரிஜின் 0.0 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இங்கே வந்து ஒரு பார்ட்டிகிள் எடுத்திருக்கேன். இந்த பார்ட்டிகிளுக்கு மாஸ் வந்து M1 அப்படின்னு எடுத்துங்க. அடுத்து இங்கே ஒரு பார்ட்டிகிள் எடுத்திருக்கேன். இந்த பார்ட்டிகிளுக்கு மாஸ் வந்து M2. சரி, இது எல்லாமே பார்ட்டிகிள்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் நம்ம வச்சுருக்கோம். அப்படி தானப்போ எக்ஸ் ஆக்சிஸில் தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பிளேஸ் பண்ணதுனால இந்த பார்ட்டிகளுடைய டிஸ்டன்ஸ் இது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பார்ட்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா, அது வந்து X1 டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு எடுத்துங்க. X1 டிஸ்டன்ஸில் இருக்குன்னு எடுத்துங்க. அடுத்து செகண்ட் பார்ட்டிகல் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது பாருங்க, X2 டிஸ்டன்ஸ். எல்லாமே ஆரிஜின்லேருந்து குவார்டினேட்டில் எழுதுறேன், X2 டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்து சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும் சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்க, இதுதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் XCM இருக்கும். இப்போ நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, பார்ட்டிகல்ஸ் வந்து குவார்டினேட்ஸில் பிளேஸ் பண்ணிட்டாங்க. அதாவது M1 M2 கொடுத்துறாங்க. M1 உடைய குவார்டினேட் எக்ஸ் குவார்டினேட் X1, M2 குவார்டினேட் X2 கொடுத்தாச்சு. இப்போ XCM கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் M1 M2 X1 X2 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி தான் இப்போ கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்காக இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது எப்படி பண்ணுறோம் பார்க்கலாமா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கொடுக்கல இருந்தாலும் நம்ம சும்மா எடுத்துக்கலாம். இது R1 நமக்கு ஆல்ரெடி தெரியும்.
இந்த டிஸ்டன்ஸ் என்ன தெரியும், ஆர் டூன்னு தெரியும். இப்போ நான் எழுதுகிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பாருங்க, ஆர் ஒன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மொத்தம் எக்ஸிஎம்ல இருந்து இந்த எக்ஸ் ஒன்னை கழிச்சா அது தானே ஆர் ஒன் கிடைக்கும். அப்போ ஆர் ஒன் கரெக்டாக பாருங்க, ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸிஎம் மைனஸ் எக்ஸ் ஒன். நெக்ஸ்ட் ஆர் டூ எப்படி எழுதுற பாருங்க, ஆர் டூ எப்படி எழுதுற பாருங்க, இந்த ஆர் டூ வந்து இந்த மொத்த எக்ஸ் டூல இருந்து இந்த எக்ஸிஎம் கழிக்கிறேன். அதாவது ஆர் டூ எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க, எக்ஸ் டூல இருந்து இந்த எக்ஸிஎம் கழிக்கிறேன் நானு. ஸோ ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸிஎம் அப்படி நம்ம எழுதியிருக்கோம். சரி, நம்ம தெரிஞ்ச கண்டிஷன் என்ன சொல்லுங்க, நமக்கு என்ன தெரியும், எம் ஒன் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ ஆர் டூ. இந்த கண்டிஷன் தெரியும், எம் ஒன் ஆர் ஒன் ஈக்குவல் டு எம் டூ ஆர் டூ தெரியும். இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்குதுன்னா பார்க்கலாமா, சரிங்களா. இப்போ பாருங்க, எம் ஒன் இன்ட்டு ஆர் ஒன் எவ்வளோ சொல்லுங்க, எக்ஸிஎம் மைனஸ் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு ஆர் டூ சொல்லுங்க, எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸிஎம். ஸோ நமக்கு எக்ஸிஎம் தானே வேணும், அப்போ எம் எக்ஸிஎம் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அப்போ எம் ஒன் இன்ட்டு எக்ஸிஎம் இருக்கு, இங்கே எம் டூ இன்ட்டு எக்ஸிஎம் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ பிளஸ் எம் டூ இன்ட்டு எக்ஸிஎம் கரெக்டா இஸ் ஈக்குவல் டு இந்த எம் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன், எம் ஒன் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஒன் ரைட் சைடு வந்து வந்திருக்கு, பிளஸ் ஆயிரும். ஸோ எம் ஒன் எக்ஸ் ஒன் பிளஸ் இது எம் டூ எக்ஸ் டூ இருக்கு, சரிங்களா. இப்போ இங்கே எக்ஸிஎம் காமன் எடுத்துருங்க, எக்ஸிஎம் காமன் எடுத்துட்டீங்கன்னா எம் ஒன் பிளஸ் எம் டூ அப்படின்னு கிடைக்குதுங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் எக்ஸ் ஒன் பிளஸ் எம் டூ எக்ஸ் டூ, சரிங்களா. இப்போ எக்ஸிஎம் தானே வேணும், ஸோ எக்ஸிஎம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸிஎம் எக்ஸிஎம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸிஎம்னா நீங்க நினைக்கிற இங்கிலீஷ் எக்ஸிஎம் கிடையாது. இந்த எக்ஸிஎம்ன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ், சரிங்களா. இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் எக்ஸ் ஒன் பிளஸ் எம் டூ எக்ஸ் டூ டிவைட் பை, இது எம் ஒன் பிளஸ் எம் டூல டிவைட் பண்ணுறோம், டிவைட் பை எம் ஒன் பிளஸ் எம் டூ. புரியுதுங்களா உங்களுக்கு, இதுதான் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஃப் டூ பார்ட்டிகல்ஸ் ஹூஸ் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் ஆர் கிவன் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா, இது ஜென்ரலாக இப்போ வேற மாதிரி எப்படி எழுதலாம், த்ரீ பார்ட்டிகல் ஃபோர் பார்ட்டிகல் என் பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா அப்போ எப்படி எழுதலாம் சொல்லுங்க, இது என் பார்ட்டிகளுக்கு எப்படி எழுதலாம், எக்ஸ்டிஎம் இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் எக்ஸ் ஒன் பிளஸ் எம் டூ எக்ஸ் டூ பிளஸ் ஸோ ஆன் எம் என் எக்ஸ் என் டிவைட் பை எம் ஒன் பிளஸ் எம் டூ பிளஸ் ஸோ ஆன் டிவைட் பை எம் என். ஏன்னா ரெண்டு பார்ட்டிகளுக்கு தானே நான் உங்களுக்கு கொடுத்தேன், இப்போ நிறைய பார்ட்டிகள் தான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது சிம்பிளாக நம்ம சிக்மா நோட்டேஷன்ல எழுதுவாங்க மேத்தமெட்டிக்ஸில், இதெல்லாம் சம்மேஷன் தானே, சம்மேஷன் சிக்மா நோட்டேஷன்ல எழுதலாம். எப்படின்னா எக்ஸிஎம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எம்ஐ எக்ஸ்ஐ வேர் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டு என். அப்படின்னா எம் ஒன் எக்ஸ் ஒன் பிளஸ் எம் டூ எக்ஸ் டூ அப்படி எழுதணும், டிவைட் பை இது மொத்தத்துக்கு எழுதுறது சிக்மா ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டு என் எம்ஐ அப்படின்னு சிம்பிளாக இப்படி எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதுறது இப்படி சிம்பிளாக எழுதியிருக்கும். இப்போ வந்து இதே மாதிரி நமக்கு ஒய் ஆக்சிஸ்ல இருக்குன்னு வச்சுங்க, இப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸ்ல பிளேஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. இப்போ பார்ட்டிகல் சார் இது வந்து என்னது, ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் தானே, பார்ட்டிகல் சார் பிளேஸ்டு ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் எழுதணும். இதே வந்து நம்ம வந்து ஒய் ஆக்சிஸ்ல பிளேஸ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், ஃபார் பார்ட்டிகல்ஸ் ஆர் அரேஞ்சட் இன் ஒய் ஆக்சிஸ், ஃபார் பார்ட்டிகல்ஸ் ஆர் அரேஞ்சட் இன் ஒய் ஆக்சிஸ் அப்படி இருந்தா என்ன வரும் சொல்லுங்க, ஒய் சிஎம் இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் ஒய் ஒன் பிளஸ் எம் டூ ஒய் டூ டிவைட் பை எம் ஒன் பிளஸ் எம் டூ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு, எம் ஒன் பிளஸ் எம் டூன்னு வந்திருக்கும். இதே ஃபார் பார்ட்டிகல்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் ஜெட் ஆக்சிஸ்னு வச்சிருந்தா, ஜெட் ஆக்சிஸ்னா ஜெட் கோஆர்டினேட் தானே வரும், அப்போ ஜெட் ஆக்சிஸ் வச்சா என்ன வரும்னா ஜெட் சிஎம் இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் ஜெட் ஒன் பிளஸ் எம் டூ ஜெட் டூ டிவைட் பை எம் ஒன் பிளஸ் எம் டூ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும், சரிங்களா. ஒருவேளை வந்து நமக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா வந்து ஜென்ரலாக கவனிங்க, இப்போ இந்த பாயிண்ட் சொல்கிறத பாருங்க, இப்போ வந்து இதுதான் ஒய் ஆக்சிஸ் இதான் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுங்க. இப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த இடத்துல இப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி எக்ஸ் ஆக்சிஸ்லையும் இல்லை ஒய் ஆக்சிஸ்லையும் இல்லை, பிளேனில் பிளேஸ் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்போ பிளேனில் பிளேஸ் பண்ணால் இந்த பாயிண்ட் என்ன சொல்லலாம்னு சொல்லுங்க, எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன், இந்த பாயிண்ட் என்ன சொல்லலாம் எக்ஸ் டூ கமா ஒய் டூ அப்படின்னு சொல்லிடுறோமா. இப்போ இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் ஆஃப் மாஸுடைய கோஆர்டினேட் எப்படி வேணும்னா இந்த லெங்க்த்து தான் வந்து ஒய்சிஎம், இந்த லெங்க்த்து தான் ஒய்சிஎம், இந்த லெங்க்த்து தான் வந்து எக்ஸிஎம். அப்போ எக்ஸிஎம் தனியாக ஒய்சிஎம் தனியாக கண்டுபிடிச்சணும், எக்ஸிஎம் தனியாக ஒய்சிஎம் தனியாக கண்டுபிடிச்சிட்டு இப்போ இதனுடைய ரிசல்டன்ட் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் ஆர்சிஎம். இந்த ரிசல்டன்ட் இருக்கிறது தான் இது ஆர்சிஎம், இப்படி இதுதான் ஆர்சிஎம், ஆர்சிஎம்னு எடுத்துட்டு அந்த ஆர்சிஎம் இதுதான் வந்து நமக்கு ஆர்சிஎம், ஆர்சிஎம் ஆர்சிஎம் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸிஎம் ஸ்கொயர் பிளஸ் ஒய்சிஎம் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து எப்படி, அதாவது ஒரு பிளேன்ல இருந்துச்சுன்னா அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் எல்லாம் இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ் கோஆர்டினேட்டை யூஸ் பண்ணி எக்ஸிஎம் கண்டுபிடிங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு ஒய் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒய்சிஎம் கண்டுபிடிச்சி ஆர்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம்.
ஒருவேளை ஸ்பேஸ்ல இருக்குன்னு வச்சுங்க, ஸ்பேஸ்ல இருந்தா இன் ஸ்பேஸ்ல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஸ்பேஸ்ல இருந்துச்சுன்னா வந்து எக்ஸ் ஒய் ஜெட் எல்லாமே இருக்கும்ல, எக்ஸ் ஒய் ஜெட் எல்லாமே இருக்கும். அப்போ வந்து ஸ்பேஸ்ல இருக்கும்போது நமக்கு ஆர்சிஎம் பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்சிஎம் ஸ்கொயர் பிளஸ் ஒய்சிஎம் ஸ்கொயர் பிளஸ் ஜெட்சிஎம் ஸ்கொயர். அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் எல்லாம் யூஸ் பண்ணி, எக்ஸ் கோஆர்டினேட்டை யூஸ் பண்ணி எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஒய் கோஆர்டினேட்டை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஜெட் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஜெட் கோஆர்டினேட்டை கண்டுபிடிச்சிட்டு எல்லாமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்துக்கணும்னா நமக்கு பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இன் தி ஸ்பேஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா இது?